Hi friends, welcome to Have Fun Learnings. In this video, we will talk about the 12th Standard English Book, second poem, or Casuarina Tree. So, this is the author of Torudut. So, in the Casuarina, how do you say this tree? That's why we say Tamil, Saukumaram. So, that's why we say this tree. So, Casuar, how do you say bird or feathers? That's why this is the illegal tree. So, this tree is the ட்ரீயை பற்றி இந்த ஆத்தர் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு பெங்காலி போய்ட் தான், இந்த டோருடட்டுங்கிறவங்க. ஆனாலும் வந்து இவங்க வந்து பல விதமான கண்ட்ரிஸ் லைக் இங்கிலாந்து, யூரோப் அங்கெல்லாம் இருந்தனால இவங்க வந்து இந்த ட்ரீயை வந்து பற்றி மறக்காமல் இதை பற்றி அவங்க இதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் தோன்றுதோ அதை தான் வந்து இந்த போயமில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோருடட். ஸோ இந்த டோருடட் ஒரு பெங்காலி போய்ட். ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சில் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து இவங்க ஃபேமிலியில் தேர்டு பொண்ணு. இந்த டட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து பல இன்டலெக்சுவல் போயட்ஸ் வந்து இருக்காங்க இவங்க ஃபேமிலியில். ஸோ இவங்க இந்தியனாக இருந்தாலும் யூரோப், இங்கிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப லாங் ஸ்டே பண்ணியிருக்கனால இங்கிலீஷ் போயம்ஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப எழுதுகிற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ இவங்களோட கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து என்னென்னா ஆன்ஷியன் பேலட்ஸ், அது மட்டும் இல்லாமல் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸான போயம்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வால்யூமில் விற்பனையான ஒரு போயம் வந்து எதுன்னா ஷீஃப் கிளெண்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அவர் கேஷியரினா ட்ரீன்னு சொல்லும் போதே இவங்க வந்து தனக்கு மட்டும் சொந்தம் இல்லாமல் எல்லாருக்கும் சொந்தமான அந்த ட்ரீ. ஸோ அந்த ட்ரீயோட பெருமைகள் பற்றி இந்த போயமில் வந்து சொல்கிறாங்க. Like a huge python winding round and round, the rugged trunk indented deep with scars, up to its very summit near the stars. So like a huge python. So python-னா என்ன நமக்கு தெரியும், ஒரு பெரிய மலைப்பாம்பு. ஸோ ஒரு மலைப்பாம்பு வந்து எப்படி வந்து ஒரு இடத்த அப்படி சுற்றி நிற்குமோ, வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்னா அப்படியே அதை சுற்றி வந்து அந்த பாம்பு மாதிரி நிற்கிதான் அந்த ட்ரீ. ஸோ அந்த ட்ரீயை பற்றி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. த ரக்டு ட்ரங்க். ஸோ ரக்டு ட்ரங்க்குங்கிறது வந்து இங்கே என்னென்னா ரக்டுனா ரொம்ப பழமை வாய்ந்த, அதாவது ஒரு வைரமே பாஞ்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு பழமை வாய்ந்த ரொம்ப கனமான ஒரு ட்ரங்க், அந்த மரத்தோட தண்டு பகுதி. ஸோ அதை சுற்றி அந்த பாம்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். இன்டென்ட் டீப் வித் ஸ்கார்ஸ். ஸோ அந்த ட்ரங்க் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பழமை வாய்ந்தனால அங்கே வந்து நிறையா தழும்புகள், அதாவது தடயங்கள் இருக்குது, அதாவது பல வெயில் மலைகளை பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பல இதை தாங்கி அந்த ட்ரங்க் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த ட்ரீ வந்து இருக்கான். எ க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் லிவ். ஸோ கீழே க்ரீப்பருங்கிறது என்னென்னா தரையிலேருந்து மேலே படுற ஒரு செடி. ஸோ அந்த மாதிரியான ஒரு செடி வந்து அவ்வளோ டைட்டாக இந்த மரத்தை வந்து சுற்றிட்டு வளருது. ஸோ அப்படி வந்து வளரும்போது எந்த ட்ரீனாலும் இதை தாங்க முடியாது. பட் இந்த ட்ரீ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த க்ரீப்பரை கூட தாங்கி பிடிச்சிட்ருக்கு, அதாவது அந்த சுற்றி படர்ந்து வளரக்கூடிய செடியை கூட ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீயோட பெருமையை பற்றியே சொல்கிறாங்க. But gallantly the giant wears the scarf and flowers are hung in crimson clusters all the boughs among whereon all day are gathered bird and bee. So gallantly அப்படிங்கிறது என்னன்னா ஒரு bravely. ஸோ என்னதான் வந்து கீழே இருந்து ஒரு creeper plant வந்து அதை சுத்தினாலும் இல்லை வந்து பல பேர்ட்ஸ் அண்ட் பீஸ் அதில் வந்து இருந்தாலும் இந்த ட்ரீ வந்து பயங்கர பிரேவாக வந்து நிற்கிது, ஓங்கி உயர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீயோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட். ஸோ ஜெயிண்ட்னு நமக்கு தெரியும், ஒரு பெரிய உருவம் வந்து எப்படி ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீ ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து தொங்கிட்டுருக்கு இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ். கிரிம்சன்கிறது பயங்கர பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்க, கிளஸ்டர்ஸ்னால் வந்து கொத்து கொத்தாக தொங்குது. ஸோ இந்த மரம் ஃபுல்லாக கொத்து கொத்தாக பூக்களும் பழங்களும் வந்து தொங்கிட்டுருக்கு. வேர் ஆன் ஆல் டே ஆர் கேதர்ட் பேர்ட் அண்ட் பீ. ஸோ அந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி பல பறவைகளும் தேனீக்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஆஃப்ட் அட் நைட்ஸ் த கார்டன் ஓவர் ஃப்ளோ. ஸோ நைட்டு கூட இந்த கார்டன் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்வீட் சாங் கேட்குற மாதிரி, அதாவது இந்த மரங்கள் நிறைஞ்சு இருக்கிற இடம் வந்து அது மாதிரி அமைதியாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஸ்வீட் சாங் கேட்குற மாதிரியான ஒரு பாட்டு அங்கே வந்து கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ். ஸோ அந்த சாங்குக்கு வந்து ஒரு எண்டிங்கே இல்லை. ஸோ அந்த ஒரு சாங் வந்து அந்த இடத்துல கேட்டுகிட்டே இருக்கும். சங் டார்க்லிங் ஃப்ரம் ஆர் ட்ரீ
வைல் மென் ரீப்போஸ். ஸோ ரீப்போஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ ஒரு அமைதியான நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த ட்ரீயை சுற்றி ஒரு பாட்டு மாதிரி ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரீயை பற்றின எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதில் ஒரு இன்டென்டட் மீனிங் இருக்குது. ஸோ இந்த மரம் வந்து நம்மளோட நாட்டோட பெருமையை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருக்கோ, அதாவது ஸ்டார்ஸ் இருக்கிற அளவுக்கான உயரம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜும். ஸோ அதுவும் அவ்வளோ உயரமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த க்ரீப்பர் கிளைம்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறது மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு வந்து என்ன தான் ஃபாரின் இன்வேஷன்ஸ் புதிய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜை மறக்காமல் பலர் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேராவோட ஒரு இம்ப்ளைட் மீனிங். நெக்ஸ்ட் ஆன்சர், When first my casement is wide open thrown, at dawn my eyes delighted on its rest. So, காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, கேஸ்மெண்ட்டுங்கிறது டோர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விண்டோ. ஸோ அவங்க காலையில் எந்திரிச்சோடனே அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரீயை பார்த்து அவங்க ஐஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அடையுமா. சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர், ஸோ சம்டைம்ஸ் குளிர்காலத்தில் வந்து பார்த்தா, ஆன் இட்ஸ் கிரெஸ்ட் எ கிரே பபூன் சிட் ஸ்டாச்சு லைக் அலோன். ஸோ அதோட டாப் கிரெஸ்ட்டுங்கிறது டாப். ஸோ அதோட டாப்பில் வந்து ஒரு கிரே பபூன் இருக்கான். பபூனுங்கிறது என்னென்னா, ஆப்பிரிக்காவில் காணப்படுற ஒரு பெரிய மங்கி. ஸோ அந்த ட்ரீயோட டாப்பில் வந்து அந்த மங்கி வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே அசையாமல் உட்காந்துருக்குமா. வாட்சிங் த சன்ரைஸ் வைல் ஆன் லோவர் பவ்ஸ் ஹிஸ் பனி ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அபவுட் அண்ட் பிளே. ஸோ அந்த சன்ரைஸை உட்காந்து அப்படி ரசித்து பார்த்துட்டு இருக்குமா அந்த மங்கி. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேயும் இங்கேயும் வந்து விளையாடுறதுக்கு வந்து பார்க்குமா. ஸோ அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸில் அங்கேயும் இங்கேயும் வந்து தாவி விளையாடுமா. அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே. ஸோ கோகிலாஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பேர்டை குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த மீனிங்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏ டைப் ஆஃப் பேர்ட் சிமிலர் டு குக்கு. ஸோ இந்த பேர்ட்ஸும் வந்து அதோட குக்குன்னு சொல்லி கூவிட்டே வந்து அந்த மரத்தை சுற்றி விளையாண்டுட்டு இருக்குமா. அண்ட் டு தயர் பேஷஸ் வெண்ட் ஆர் ஸ்லீப்பி கவுஸ் அண்ட் இன் த ஷேடோ ஆன் த போட் டேங்க் கேஸ்ட் பை த ஹோர் ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட் The water lily spring like snow enmeshed. Pastures went our sleepy cows. Now, காலையில் எந்திரிச்ச உடனே தூக்க கலக்கத்தில் அங்கே வந்து புல்வெளிகள் இருக்கும். ஸோ அந்த தூக்க கலக்கத்தில் இருக்க அந்த மாடுகள் வந்து அப்படியே அந்த புல்வெளியில் உருண்டுட்டு அதாவது மேய்ஞ்சிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. And in the shadow, ஸோ அந்த மரத்தோட நிழலில் on the broad tank cast by that hoar tree, அதாவது அந்த ட்ரீ அவ்வளோ பெரிய ட்ரீயோட பனிக்காலத்தில் அந்த ட்ரீ மேலே வந்து பனி வந்து படர்ந்து இருக்குமா. ஸோ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. ஸோ அங்கே வந்து கீழே ஒரு டேங்க் இருக்கும். ஸோ அந்த டேங்க்ல இருந்து வாட்டர் லில்லிஸ் வந்து வந்திருக்கும். ஸோ லில்லிங்கிறது ஒரு பிளான்ட்டு. அந்த லில்லிஸ் வந்து அந்த பனியோட சேர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒயிட் ஃப்ராஸ்ட் அதாவது ஃபாக் அண்ட் மிஸ்ட் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பனி மூட்டமாக அந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ என்மேஸ்ட்னா அமேஸ்ட், அதாவது ரொம்ப சர்ப்ரைசிங்காக சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸ் வந்து இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே அந்த ட்ரீயை பார்த்து அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க, பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிஷியன்ஸ் டியர் இஸ் த காஷ்மீரினா டு மை சோல் பினீத் இட் வி ஹாவ் பிளேட் தோ இயர்ஸ் மே ரோல் ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ் லவ்டு வித் லவ் இன்டென்ஸ் ஃபார் யுவர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர். இந்த சவுக்கு மரத்தோட பிரம்மாண்டத்தினால மட்டும் இதை எனக்கு பிடிக்கல, இந்த மரம் வந்து என்னோட ஒரு உயிராகவே வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. டியர் இஸ் த கேசரினா டு மை சோல், ஸோ என்னோட உயிருக்கு ஈக்குவலாகவே இந்த மரத்தை வந்து நான் மதிக்கிறேன். பினீத் இட் வி ஹாவ் பிளேட், ஸோ இதை சுற்றி நாங்கள் விளையாண்டுருக்கோம். ஸோ நாங்கிறது இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த ஆத்தர் அவங்களோட அக்கா அண்ணா அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸோட இந்த மரத்தை சுற்றி விளையாண்டுருக்காங்க. ஸோ பல வருஷங்கள் ஓடிடுச்சு இருந்தாலும் ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ், ஸோ அவங்கள பற்றி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து எல்லாருமே ரொம்ப பாசமாக இந்த மரத்தை சுற்றி விளையாண்டுருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்கள பற்றி நினைக்கும் போது
இந்த மரமும் தான் வந்து அவங்க நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன் மெமரி டில் த ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மைண்ட் ஐஸ் ஸோ ஏன் வந்து இந்த இந்த மாதிரியான தன்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் வரும் பொழுது அவங்க வந்து இந்த ட்ரீயும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து நினைக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து அதை நினைக்கும் போது கண்ணீரே வருது என் கண்ணே தெரியாமல் போகிற வரைக்குமே இந்த இமேஜஸ் வந்து என் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் தட் டிச் லைக் மர்மர் தட் ஐ ஹியர் லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச் It is the tree's lament, a eerie speech that happily to the unknown land may reach. ஸோ டிச் லைக் மர்மர் தட் ஐ ஹியர் ஸோ ஒரு ஒரு மாதிரி புலம்பல் சத்தம் சோகமான புலம்பல் சத்தம் எனக்கு கேட்குதே அது என்னவா இருக்கும் லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச் ஸோ ஷிங்கிள்ங்கிறது ராக்கி அதாவது கூழாங்கல்லால் நிறைஞ்ச அந்த பீச் அந்த பீச்சோட அலைகளை கூட உடைச்சிட்டு இந்த சத்தம் போகும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க இஸ் இட் த ட்ரீஸ் லெமெண்ட் லெமெண்ட்டுங்கிறது தான் புலம்பல் ஸோ இது வந்து என்ன சத்தமாக இருக்கும் அந்த ட்ரீ வந்து புலம்புதோ என் எர்ரி ஸ்பீச்னா அதாவது அந்த புலம்பல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பயத்தினாலேயும் ஒரு பதட்டத்தினாலேயும் வரக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் வந்து நினைக்கிறாங்க தட் ஹாப்பிலி டு த அன்னோன் லேண்ட் மேரேஜ் ஸோ அந்த புலம்பல் வந்து எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத யாருமே சென்று அடையக்கூடாத இடத்துக்கு கூட இந்த புலம்பல் போய் கேட்டுரும் போல ஸோ அந்த மாதிரியான ஒரு புலம்பலாக இருக்கே இந்த ட்ரீயோடது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்க அன்னோன் எட் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபெய்த் Ah, I have heard that wail far, far away, in distant lands, by many a sheltered bay, when slumbered in his cave the water wraith. ஸோ அன்னோன்ங்கிறது தெரியாத ஒரு இடம் எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கைக்கு முன்னாடி அது ஒரு தெரிஞ்ச இடம்தான் ஸோ எங்கேயோ ஒரு தூரத்துலேருந்து வர அந்த புலம்பல் சவுண்டு வந்து அந்த ஆத்தருக்கு வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஐ ஹாவ் ஹர்ட் தட் வெயில் ஃபார் ஃபார் அவே ஸோ தூரத்தில் இருந்து அந்த சவுண்டு வந்து என் காதில் கேட்டுகிட்டே தான் இருக்குது When slumbered in his cave, the water wraith and the waves gently kissed the classic shore of France or Italy. So, இந்த மாதிரி இந்த மரம் வந்து புழம்பிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த அமைதியாக இருக்க இந்த கடல் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட வேவ்ஸ் வந்து அழகாக வந்து அந்த கடற்கரையை முத்தமிட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலியில் ஸோ நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் எப்போ அப்படின்னா பினீத் த மூன் அதாவது நில ஒளியில் நடக்குது When earth lay tranced in dreamless swan and every time the music rose, before mine inner vision rose a form sublime. ஸோ அந்த நில ஒளியில் அதாவது அந்த அலைகள் வந்து ஷோர் அதாவது அந்த கடற்கரையை தொடர சவுண்டு கேட்குது அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து இந்த மரத்தோட புலம்பல் சவுண்டு கேட்குது ஸோ அந்த டிரான்ஸ்ங்கிறது என்ன மீனிங்னா எல்லாருமே ஒரு கனவு கூட காணாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற இந்த சமயம் இந்த ட்ரீ வந்து இந்த ட்ரீயோட சவுண்டு மட்டும் அந்த ஆத்தர் காதில் கேட்டுட்ருக்கு பிஃபோர் மைண்ட் இன்னர் விஷன் ரோஸ் அ ஃபார்ம் ஆஃப் சப்ளைம் தே தை ஃபார்ம் ஓ ஓ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி பிரைம் ஐ சா தி இன் மை ஓன் லவுட் நேட்டிவ் கிளைம் ஸோ இந்த சவுண்டு கேட்கும்போது இந்த ஆத்தருக்கு வந்து அவங்க சின்ன வயசில் அந்த ட்ரீயை வந்து எப்படி பார்த்தாங்க அவங்க விஷன் எப்படி இருந்துச்சு எவ்வளோ கிராண்டாக இருக்கும் அந்த மரம் அப்படிங்கிற மாதிரியான நினைவுகள் வந்து அவங்க மனசில் வருது ஸோ அவங்களோட சிஸ்டர் பிரதர் கூட விளையாண்ட அந்த காட்சிகள் ஸோ அந்த அவங்க நேட்டிவில் இருக்கிற மாதிரியே அந்த கிளைமேட் வந்து எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள் தேர்ஃபோர் ஐ ஃபெயின் உட் கான்ஸ்கிரேட் அல்லே அன்டு மை Thy honor tree, beloved of those who now in blessed sleep for a air repose. ஸோ இவ்வளோ நேரம் அந்த ஆத்தர் வந்து இந்த மரத்தோட பெருமையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் அது மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த மரத்தை புனிதப்படுத்த போகிறாங்க ஸோ தேர்ஃபோர் ஐ ஃபெயின் உட் கான்ஸ்கிரேட் அல்லே அண்ட் டு தை ஹானர் ஸோ இப்போ நான் வந்து அதோட மரத்தோட பெருமை அண்ட் அதை புனிதப்படுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க பிலோட் ஆஃப் தோஸ் ஹூ நவ் இன் பிளஸ்ட் ஸ்லீப் ஃபார் அ ஐ ரிப்போஸ் Dearer than life to me. ஸோ இந்த dearer than life to me ன்னு அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் அதாவது அவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ இந்த மரம் எனக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சது இல்லை அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது ஸோ நாங்கள் ஜென்ரலாக எங்கள் சின்ன வயசு வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் அவங்க அண்ணா அக்காவும் இப்போ வந்து இல்லை அதனால் அவங்க ஞாபகமாக இந்த மரத்தோட பெருமைகள் பற்றி இந்த போயமில் இந்த ஆத்தர் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க மேட்ஸ்ட் தோ பி நம்பர்ட் வென் மை டேஸ் ஆர் டன் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ என்னோட வாழ்நாளும் எண்ணப்பட்டு வருது ஸோ எனக்கும் வந்து அந்த ஆத்தருக்கும் வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சு ஸோ அதனால் இவங்களும் சீக்கிரமே இறக்க போகிறாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க அண்ணா அக்கா எப்படி இறந்தாங்கன்னா அவங்களுக்கு டிபி வந்திருக்கு ஸோ அதனால் இறந்துட்டாங்க ஸோ இவங்களுக்கும் இப்போ டிபி வந்துருச்சு ஸோ சீக்கிரமே நான் இறந்துருவேன் அப்படின்றாங்க வித் டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் பாரோடேல் அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல்
fear, trembling, hope, and death, the skeleton and the time, the shadow. So Borrowdale-ங்கிறது ஒரு வேலி. ஸோ அந்த வேலியில் உள்ள ட்ரீஸ் எல்லாமே டெத்லெஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு போயம்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என் வாழ்நாள் இன்னும் கொஞ்ச நாளில் தான் இருக்குது, ஸோ அந்த கொஞ்ச நாளில் நானும் வந்து இந்த கேஷ்யூரினா ட்ரீயை வந்து அந்த மாதிரி டெத்லெஸ் ட்ரீயாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீயோட பெருமைகள் பற்றி ஒரு கவிதையாக எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த போயம் வந்து நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டர் தோஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல் ஃபியர் ட்ரெம்பிளிங் ஹோப் அண்ட் டெத் த ஸ்கெலிட்டன் அண்ட் த டைம் த ஷேட் அப்படின்னா. ஸோ ஃபியர், ஹோப், டெத் இதெல்லாமே வந்து அவங்க சீக்கிரமே வந்து அவங்க லைஃப் டைம் முடிய போகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து நினைவூத்துறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமோட லைன்ஸ் வந்து வீக்காக இருந்தாலும் நான் வந்து இந்த ட்ரீ மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கை உண்மை, அண்ட் ஆல்சோ இதோட புனிதம் உண்மை. ஸோ இதன் மூலிமா அவங்க என்ன கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அவங்க அக்கா அண்ட் அண்ணா மேலே எவ்வளோ பாசம் அவங்க வச்சுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ட்ரீ மேலேயும் வச்சுருக்காங்க. ஸோ நான் எவ்வளோ பாசம் இவங்க மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போயம் நான் எழுதுறேன் அப்படின்னு இருக்காங்க. தட் வுட் தை பியூட்டி ஃபெயின் ஓ ஃபெயின் ரிஹர்ஸ் மே லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் ஒப்ளிவியன்ஸ் கர்ஸ். ஸோ என்னோட பாசம் எப்படி அப்படிங்கிறது இந்த உலகமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ட்ரீ மேலே ட்ரீ பற்றின வேர்சஸ் சொல்லி இந்த போயம் வந்து எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த போயம் வந்து மறதி என்னும் சாபத்திலிருந்து அன்பை காத்து நிறுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் லைனோட மீனிங். ஸோ அதனால் இந்த ட்ரீ மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். இந்த போயமோட லைன்ஸ் வந்து வீக்காக இருந்தாலும் நான் வந்து இந்த ட்ரீ மேலே வச்சுருக்க பாசம் ரொம்ப ஸ்ட்ராங், அண்ட் விச் இம்ப்ளைஸ் அவங்க அண்ணன் தம்பி மேலே அவங்க வச்சுருக்க பாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ.